இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே நம்மள மாதிரியே நிறைய பேர் பண்ணாதான் நம்ம இங்க வேகமா டெவலப் ஆக முடியும். நம்ம ஒருத்தர் மட்டுமே இங்க வந்து பிசினஸ் பண்றதுனால நம்மளால பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியாது. நமக்கு கீழே நம்மள மாதிரியே இந்த வெஸ்டேஜ் பிசினஸையும் நிறைய பேர் எடுத்து ஆக்டிவா பண்ணும்போது அவங்க எத்தனை பேரை வந்து சேர்த்தனாலும் மை நெட்ஒர்க்ல நமக்கும் அது காமிக்கும். அவங்க எவ்வளவு பிவி அவங்களுக்கு கீழே கொண்டு வந்தாலும் எவ்வளவு பேர் வாங்கினாலும் யாரு நம்ம கீழே சேர்ந்தவங்க அவங்களுக்கு கீழே கீழே எத்தனை பேரை சேர்த்து எவ்வளவு பிவி கொண்டு வந்தாலும் அதெல்லாமே நமக்கும் காமிக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்ம ஒருத்தர் மட்டுமே நமக்கு கீழே ஆட்களை சேர்த்திக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு, நமக்கு கீழே சேர்றவங்களையும் நம்மள மாதிரியே வந்து பிசினஸ் பண்ண வைக்கும்போது இப்ப நம்ம வந்து டெய்லி ஒவ்வொருத்தரும் சேர்த்துறோம். எக்ஸாம்பிள், நமக்கு கீழே ஒரு 10 பேரும் வந்து அவங்களும் இதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் சேர்த்துறாங்க. அப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நம்ம கீழே ஒரு மாசத்துல எவ்வளவு பேர் சேர்றாங்க அப்படின்னு. அப்ப இதுதான் வந்து இந்த பிசினஸ், இதுதான் வந்து ரியல் பிசினஸ். ஏன்னா இங்க நிறைய பேர் ஜாயின் பண்றவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டே ஜாபுக்கு போறாங்க, படிக்கும் போது நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க, நம்ம படிக்கும் போதே வந்து வேலை வாங்கணும், படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போகணும்னு ஒரு வேலை மைண்ட் செட்ல தான் நம்மள வந்து ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல தான் இந்த சொசைட்டி நம்மள வந்து மோல்டு பண்ணுது. அதுக்குதான் நம்ம தயாராகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்லயே நம்ம இங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணேன், நானும் நிறைய பேரை எனக்கு கீழே பார்க்க வச்சேன், யாருமே சேரல, இல்ல 1-2 பேர் சேர்ந்தாங்க, பட் ஆனா எனக்கு இந்த மந்த் வந்து பெரிய இன்கமே வரல, எனக்கு வந்து ஒரு ஒரு பெருசா எனக்கு இன்கமே வரல அப்படின்னு இந்த மந்த் வேலை செஞ்சுட்டு உடனே இந்த மந்த் பார்க்க கூடாதுங்க. இந்த மந்த் நமக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்னு பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம இப்ப செய்யற வேலைக்கு நமக்கு நமக்கு மந்த்லி மந்த்லி இன்கம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, நான் வெஸ்டேஜ்ல சேரும் போதுங்க எனக்கு கீழே நிறைய பேர் சேர்ந்தாங்க, அதுல நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன், அவங்க வந்து பிசினஸ புரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி அவங்க கூட நான் டெய்லி பிசினஸ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், அவங்க கேட்கிற டவுட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன், இந்த பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன், அவங்க இந்த பிசினஸ புரிஞ்சுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் மந்த்ல புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, புதுசு புதுசா டெய்லி ஒவ்வொரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு டெய்லி கத்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான், கொஞ்ச நாள் ஒரு நீங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேக்சிமம் 1 மந்த்துக்குள்ள எல்லாருமே அவங்க கத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க பாட்டுக்கு பண்ணுவாங்க, நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இப்ப நான் வந்து எனக்கு கீழே ஒரு சிலர் சேர்றாங்க, அவங்க கூட நான் ஒரு 1 மந்த் டிராவல் பண்றேன், அதுக்கப்புறம் எப்பயாவது தான் டவுட் கேட்பாங்க. இப்ப நான் வந்து ஒருத்தர் கூட வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அவருக்கு நான் எனக்கு கீழே ஒருத்தர் சேர்றாரு, நான் அவனுக்கு அவருக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன், 1 மந்த் நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் அவரே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரே அவருக்கு கீழே கான்ஃபரன்ஸ் பேசுறாரு, அவரே அவருக்கு கீழே சேர்றவங்களை மோட்டிவேட் பண்றாரு, கரெக்டா ட்ரைனிங் ஃபாலோ பண்றாரு, அவரே அவருக்கு கீழே எல்லா வேலையும் பண்றாரு. இப்ப நான் அவர் கூட 1 மந்த் தான் வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் அவரே எல்லா வேலையும் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மந்த் அவர் மூலியமா எனக்கு எந்த இன்கமும் வரல, பெரிய இன்கம் வரல, அடுத்த மந்த் அவர் எவ்வளவு பிவி கொடுத்தாலும் அவரை நான் அவர் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அவர் என்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்கல, அவர் பாட்டுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. அப்படி ஆரம்பிச்ச அப்படி ஃபர்ஸ்ட் மந்த் அவர் கூட வேலை செஞ்சதுக்கு எனக்கு இப்ப மந்த்லி மந்த்லி அவர் மூலியமா எனக்கு பிவி வருது, மாசம் மாசம் எனக்கு 20,000 பிவி 30,000 பிவி 50,000 பிவின்னு எத்தனையோ லீடர்ஸ் வந்து எனக்கு பிவி தராங்க. இப்ப எனக்கு கீழே வந்து லேக்ஸ்ல எத்தனையோ பேர் இன்கம் எடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் எனக்கு கீழே வந்து ஒவ்வொரு மாசமும் அவங்க வந்து 10,000 பிவி 20,000 பிவி 50,000 பிவி 1,000,000 பிவி தரவங்களா எனக்கு கீழே லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் நான் டெய்லியுமா இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவங்க கூட எப்ப வேலை செஞ்சேன், அவங்க சேரும்போது அவங்களுக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்தேன், அவங்க சேரும் போது அவங்களுக்கு கூட சேர்ந்து நான் வேலை செஞ்சேன், பட் ஆனா அப்ப வேலை செஞ்சதுக்கு எனக்கு இப்ப மந்த்லி மந்த்லி இன்கம் அவங்க மூலியமா வந்துட்டே இருக்கு, மந்த்லி மந்த்லி பிவி வந்துட்டே இருக்கு, இன்னும் வரப்போகுது, இதுதான் ரியல் இன்கம். ஓகேங்களா? நான் இந்த மந்த் வேலை செஞ்சதுக்கு எனக்கு உடனே பார்க்க கூடாது, இது வந்து ஜாப் மாதிரி பார்க்க கூடாதுங்க, ஜாப் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது. ஓகேங்களா? இது ஒரு பிசினஸ், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு அப்படின்னா ஒரு கடையை போடுவாரு, அந்த கடையில வந்து நிறைய வந்து மிஷின்ஸோ இல்ல வந்து என்ன அங்க விற்கிறாரோ அது எல்லாமே வந்து, இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் எடுத்துக்கோங்களேன், ஒரு லேப்டாப் தயாரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து லேப்டாப் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்கு வந்து ஒரு 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாரு, அந்த லேப்டாப் கம்பெனியோட ஓனர் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண ஓனருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவங்களை அந்த எம்ப்ளாயிக்கெல்லாம் மந்த்லி மந்த்லி சம்பளம் கொடுத்தாகணும், அந்த மிஷின்ஸ் வாங்கியிருப்பாரு, அதுக்கான ஹார்ட்வேர் ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்லாம் நிறைய வாங்கியிருப்பாரு, அவருக்கு செலவே தான் ஆயிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல்லா செலவு தான் ஆகும், அவரோட எம்ப்ளாயிக்கு வந்து சம்பளம் எல்லாம் கொடுப்பாரு, ஏன்னா அவங்க சம்பளம் வாங்கிட்டு போயிருவாங்க, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு லட்ச லட்சமா இன்கம் வரும், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் அவருக்கு இன்கமே வராது, எல்லாம் செலவு தான், அதுதான் பிசினஸ், அது அவருக்கு தெரிஞ்சுதான் அது பண்றாரு. ஓகேங்களா? ஆனா எம்ப்ளாயி சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு பெரிய லெவல்ல அந்த ஓனருக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் லாபம் வரும்போது அந்த எம்ப்ளாயிக்கு சம்பளம் ஒன்னும் சேர்த்தி தர போறது இல்ல, அவருக்கு இன்கம் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வராத போது அவங்க சம்பளம் ஒன்னும் வாங்காம வந்து வேலை செய்ய போறது இல்ல.
பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பிசினஸ்ல கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்ல இன்கம் இல்லாம இருக்கும், நமக்கு செலவு தான் ஆகும், ஆனா பின்னாடி பெரிய லெவல் இன்கம் இருக்கும் அப்படிங்கறத அந்த 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 பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க பிசினஸ் மேனா இருக்காங்க. அதே மாதிரிதாங்க வெஸ்டேஜ் பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ட்ரையா தாருங்க இருக்கும், நமக்கு கீழே 4 பேர் 10 பேர் பண்ற வரைக்கும் பிசினஸ் வந்து ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். நம்மளால முடியுமா முடியாதான்னு பெரிய சேலஞ்சிங் இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பின் வாங்குறத பத்தி யோசிக்கவே கூடாதுங்க இந்த வெஸ்டேஜ்ல. இங்க பாருங்க, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேட்டகரியில இருக்காங்க. நான் இந்த வெஸ்டேஜ்ல நான் பெரும்பாலும் ஜாயின் பண்றவங்கல பெரும்பாலானவர் வந்து 2 கேட்டகரிக்குள்ளதான் வருவாங்க. 2 கேட்டகரி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றவங்க. எல்டிபி பார்த்துட்டு இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கணும், இந்த பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரவங்க வந்து 2 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஒரு கேட்டகரி எப்படின்னா நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம ஏரியால கவுன்சிலர் ஜாயின் பண்ணுவார், நம்ம ஏரியால இவர் ஜாயின் பண்ணுவார், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுவோம், இவருக்கு நிறைய பேர் தெரியும், இவர் ஜாயின் பண்ணுவார், அவர் ஜாயின் பண்ண மனசுக்குள்ள ஒரு பெரிய இமேஜினேஷன்ல அவங்களெல்லாம் அவங்கெல்லாம் சேருவாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்கிற ஒரு இமேஜினேஷன்ல இவர் ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, அவங்களாம் சேரவே மாட்டாங்க, எல்டிபியே பார்க்க மாட்டாங்க, இது பிசினஸே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவ இவர் நினைச்ச மாதிரி யாருமே சேர மாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, சரி நம்ம அப்ரமேட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம், இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதாட்டிருக்கு, நமக்கு செட் ஆகாதாட்டிருக்குன்னு அப்படியே ஆற போட்டு அப்படியே பிசினஸ் விட்டு வெளியே போயிடுவார். இன்னொரு கேட்டகரி எப்படின்னா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு புரிஞ்சிருக்கு, இது கண்டிப்பா நான் பண்ணியே தீருவேன், நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையில என்னால பெரிய லெவல் இன்கம் எடுக்க முடியாது, எனக்கு இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இது நான் ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், யாரு சேர்ந்தாலும் சேர்னாலும் பண்ணாலும் பண்ணலாம் நான் இதை பண்ண போறேன், ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட ஒரு சிலர் உள்ள வருவாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்து சக்சஸ் பண்றாங்க, அவங்க எல்லாம் இங்க வந்து இன்கம் எடுக்கிறாங்க. அப்படி இங்க இன்கம் எடுக்கிறவங்க தான் இங்க அந்த அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் இங்க எல்லாமே இன்கம் எடுக்கிறவங்க. பேனர் பாக்குறீங்களா, மந்த்லி மந்த்லி ஒரு பெரிய லிஸ்டே நான் கொடுக்குறேன், இவ்வளவு பேர் இங்க சம்பாதிக்கிறாங்கன்னு பெரிய இன்கம் ப்ரூஃப், மந்த்லி மந்த்லி 10ஆம் தேதி ஆனா போய் நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம்ல இருந்து கடைசி மந்த் இன்கம் வரைக்கும் நான் என்னோட இன்கம் ப்ரூஃப் அங்க இருக்கு. எனக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க 100 கணக்கான பேரோட இன்கம் ப்ரூஃப் நான் அங்க மந்த்லி மந்த்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். எவ்வளவு பேர் இங்க சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க, இத்தனை பேர் சம்பாதிக்கிற இடத்துல நம்மளால முடியாதான் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியுங்க, யாருமே சாதிக்காத இடத்துல, யாருமே சம்பாதிக்காத இடத்துல, யாருமே இந்த துறையிலேயே பண்ணாத ஒரு இடத்துல உங்களால பண்ண முடியும்னு நான் பேசலீங்க. இங்க பல பேர், பல 100 கணக்கான பேர் இங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பல 100 கணக்கான பேர் இந்த பிசினஸ்ல சாதிக்கிற ஒரு விஷயத்தான் நீங்களும் பண்ண போறீங்க, நீங்களும் பண்ண முடியும்னு நான் பேசுறேன். அப்ப இத்தனை பேரால பண்ண முடியறது ஏன் உங்களால பண்ண முடியல, பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியும். அந்த நம்பிக்கை தான், அதாவது என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தம் எல்லாரையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ணுங்க. எப்படி இன்வைட் பண்ணுமோ, வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பிசினஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் எம்எல்எம் பொருள் மட்டும் வாங்கினா போதும், இங்க லாரி பஸ் காருன்னு நிறைய பேர் அது இதுன்னு வாங்கியிருக்காங்க, அது இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுங்க. இதெல்லாம் கீவேர்டு, இந்த வார்டு எல்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது சூட் ஆகும், எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னா அவங்க இந்த மீட்டிங் பார்ப்பாங்களோ, 12 மணி 7 மணி ஏதாவது ஒரு எல்டிபி லிங்க் கொடுத்து பார்க்க வைக்கும். யார் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க அதுதான் உங்களோட திறமை. ஓகேங்களா, அது எப்படி எல்லாம் நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம், ஒரு 2-3 பேர் 10 பேர் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா தான் பண்ணுவீங்க. அது 10 பேரை இன்வைட் பண்ணி அது கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். பாருங்க, எவ்வளவு உலகத்துல எவ்வளவு ஈஸியான வேலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு கஷ்டமா தாங்க இருக்கும். ஓகேங்களா, ஆனா அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலை ஈஸியாயிடும். நீங்க எவ்வளவு கஷ்டமான வேலை, நீங்க இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த வேலையை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஈஸியாயிருச்சு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சுலபமான வேலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க அதே மாதிரிதாங்க வெஸ்டேஜும். நீங்க ஸ்டார்டிங்ல பண்ணும்போது ரொம்ப டஃபா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு இது டஃபா தெரியுதுன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆள் சேத்தம் உள்ள சேர்றவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்குல்ல, ஆனா எனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஜுஜுபி ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் சுலபமா அசால்ட்டா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பழகிருச்சு, இந்த பிசினஸ் நான் ரொம்ப நாளா பண்ணி இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா நான் வந்து பழகிட்டேன், எனக்கு ரொம்ப இந்த பிசினஸ் ஈஸி. ஓகேங்களா, ஆனா உங்களுக்கு இது டஃபா இருக்கு, ஏன்னா நீங்க இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்ச நாள் தொடர்ந்து டிராவல் பண்ணணும், 2 நாள் 4 நாள் பண்ணிட்டு முடியல நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பின்வாங்கிடக்கூடாது, தொடர்ந்து நிக்கணும். தொடர்ந்து இந்த பிசினஸ் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அதை பண்ணி பழகிடுவேன், இது நான் ஈஸி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ணுங்க, யாரையுமே விடாதீங்க, இவங்க சேருவாங்க சேர மாட்டாங்கன்னு ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க, எல்லாரையும் ப்ராப்பரா இன்வைட் பண்ணுங்க. ஆனா யாரு சேர்ந்தாலும் சேரலினாலும் நீங்க பின் வாங்க கூடாது, முழுமையா நீங்க ப்ராப்பரா இன்வைட் பண்ணுங்க. எல்டிபி பாத்துட்டு வரவங்கள்ட்ட நீங்க கரெக்டா பேசுங்க, உங்களோட ஓன் பிசினஸ் நினைச்சுக்கோங்க. சும்மா நான் இப்பதாங்க சேர்ந்திருக்கேன், எனக்கே தெரியாது, நீங்க சேர்ந்தீங்கன்னா பண்ணலாங்க அப்படின்னு அசால்ட்டா பேசக்கூடாது. நான் என்னோட பிசினஸ் அவங்கள்ட்ட பேசும்போது நான் அதை பண்ணியே தீருவேன், நீ சேர்ந்தாலும் சேரலினா நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட பேசணும். அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும், இவர் நம்மளை நம்பிதான் இவரை ஜாயின் பண்ணிருப்பாராட்டிருக்கு, நம்ம சேர்ந்தா பண்ணுவாராட்டிருக்கு அப்படின்னு அவரு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரு சேர மாட்டாரு, நீங்களும் பண்ண முடியாது.
நீங்க பேசுறதுல ஒரு கான்பிடென்ட் இருக்கணும் ஓகேங்களா. அப்ப நீங்க அவங்க சேர்ந்தாலும் சேரலைன்னா நீங்க பண்ணணும், தொடர்ந்து பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எத்தனை யார் சேர்றாங்களோ சேருட்டும், சேரலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஊர்ல மக்கள் தொகைக்காங்க பஞ்சம், நம்ம நாட்டுல மக்கள் தொகைக்கா பஞ்சம் ஓகேவா. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், இன்னொருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், அடுத்து அடுத்து கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் கோ நெக்ஸ்ட் அடுத்த அடுத்தால பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பிசினஸ் குள்ள எதுக்கு வந்திருக்கோம், நமக்கு வருமானம் இல்ல, வருமானம் பத்தல, நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட குழந்தைங்க நம்ம ஒய்ஃப நல்லபடியா வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எண்ணம் நமக்கு இருக்கு, அதனால நம்ம இந்த பிசினஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி எண்ணம் உள்ள இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க, நீங்க அடுத்தடுத்தாட்ட போயிட்டே இருக்கணும். யாருக்கு இந்த பிசினஸ் கனெக்ட் ஆகுதோ நம்மள மாதிரி அவங்களும் வாழ்க்கையில சாதிக்கணும், பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், ஒரு நல்ல லைஃப வாழணும்னு ஒரு ஹங்கிரியோட, பெட்டர் லைஃப் வாழணுங்கிற ஒரு ஹங்கிரியோட பசியோட இருக்கிறவங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க கிடைப்பாங்க. அவங்க கூட அப்படி வந்தவங்க தாங்க இவங்க எல்லாருமே கட்டுங்களா. இப்ப நீங்க எல்லாம் இந்த பிசினஸ், இப்ப நான் இந்த பிசினஸ் அக்செப்ட் பண்ணிருக்கேன் பண்றேன், எனக்கு கீழே எத்தனையோ பேர் பண்றாங்க, நீங்க எல்லாம் இந்த பிசினஸ் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க பண்றீங்க, அது மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நம்ம ஊருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நம்மள சுத்தி இருக்காங்க, அவங்க வருவாங்க நமக்கு. நம்ம பர்டிகுலரா இவங்களை இவங்க தான் சேரணும் இவங்க தான் பண்ணணும் நம்ம ஒரு ஆசைப்பட்டு முடிவு பண்றதுனால அவங்க பண்ண போறது இல்ல. நீங்க தொடர்ந்து கோ நெக்ஸ்ட் அடுத்தாள் அடுத்தாள் கண்ணில் பாக்குறவங்க எல்லாம் ப்ராஸ்பெக்ட் தான், கரெக்டா ப்ராப்பரா நீங்க அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து எல்டிபி உட்கார வைக்கணும். அது உங்களோட திறமை, அதுதான் உங்களோட சாமர்த்தியம். நீங்க உட்கார வைக்கீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பேசுறேன், ஜாயின் பண்றாங்க, எல்டிபி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் பேசி ஐடி போட்டு ஜாயின் பண்றாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல கூட்டு வந்து உட்கார வைங்க. நீங்க வேற என்னங்க கஷ்டப்பட போறீங்க, நீங்க மண்டை உடைச்சிட்டு நீங்க போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எந்த கஷ்டமும் படாதீங்க. சிம்பிளா பிசினஸ் பண்ணுங்க, ஈஸியா பண்ணுங்க. நீங்க போய் எதுவுமே போய் ஆவுன்னு உருட்டிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேணும், அழகா பேசி எல்டிபியில உட்காருவீங்க, அழகா பேசி ட்ரைனிங்ல உட்காருவீங்க, மற்றது எல்லாம் அவங்க கத்துக்குவாங்க, உங்களை விட சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க ட்ரைனிங்ல மட்டும் எல்லா நாளும் கரெக்டா ப்ராப்பரா உட்கார வச்சிருங்க, உங்களை விட சூப்பரா அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதனால ரொம்ப சிம்பிளா பிசினஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க ஓகேங்களா, தெளிவா பண்ணுங்க.